நம்ம வந்து ஒரு 70 பேருக்கு குஸ்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஹோட்டலுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இந்த அளவுகளோடு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 200 ml ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் 600 ml சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு வந்து 400 g வெங்காயம். இப்போ வந்து நம்ம 3 கிலோ 200 g வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பிரியாணி செலவுகள்லாம் சேர்த்துக்கலாம். 8 கிலோ அரிசிக்கு நம்ம அளவு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். சோம்பு 8 g, பட்டை 8 g, லவங்கம் 8 g, ஏலக்காய் 8 g சேர்த்துக்கலாம். ஒரு 10 g பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்திடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சேர்ந்து பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும், அப்போதான் வந்து குஸ்கா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. 1 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து 10 g மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 80 g அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து ஆயிலே சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டிங்களா, உங்களுக்கு வந்து கலர் பவுடரே போட தேவையில்லை, இதுலேயே வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆயிலில் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. 1 கிலோ அரிசிக்கு 10 g பச்சை மிளகாய், இதில் வந்து 80 g பச்சை மிளகாய் இருக்குது, இதையும் சேர்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசிக்கு 50 g இஞ்சி, இதில் வந்து 400 g அளவுக்கு இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். பூண்டு வந்து 1 கிலோ அரிசிக்கு 50 g அளவில் நம்ம 400 g அளவுக்கு பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 400 g தக்காளி, இதில் வந்து 3 கிலோ 200 g தக்காளி இருக்குது, இதையும் சேர்த்துடலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்துடலாம். 4 கைப்பிடி அளவு மல்லி இலை, 4 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசிக்கு 5 g பிரியாணி தூள், இதில் வந்து 40 g அளவுக்கு பிரியாணி தூள் இருக்குது, இதையும் சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி 1 புடி அளவு உப்பு சேர்க்கணும், இதில் வந்து 8 கைப்பிடி அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 16 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி போட்டுடலாம். 8 கிலோ அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு 2 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம், இதை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அனல் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து சாப்பாடு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வந்து சமத்துக்கு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். தண்ணியும் சாப்பாடும் சம அளவு வந்ததும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுட்டு அனல் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து தம் போட்டு எடுத்துருங்க, நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ வந்து 10 நிமிஷம் வந்து நமக்கு தம் ஆயிருச்சு, நம்ம வந்து தம் எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து அருமையான குஸ்கா ரெடி. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.